ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம ஃபோனில் உள்ள அந்த ஃபஸ்ட்டு பேஜ் வந்து ஸ்க்ரீனை எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆண்ட்ராய்டு ஃபோனில் பெரும்பாலும் அந்த சாம்சங் கேலக்ஸியில் வந்து நம்ம பவர் பட்டன் அப்புறம் அந்த மெனு பட்டன் அது ரெண்டையும் சேர்த்து இப்படி கொஞ்சம் நேரம் அமுக்கிட்டு இப்படி விட்டோம்னா அது ஃபோட்டோ வந்துச்சு, பற்றி சவுண்ட் ஒன்று வந்துச்சு, அது ஸ்க்ரீன் சேவ் ஆகிடும். அது வந்து எங்கே போயிருக்கும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேலரியில் போயிருக்கோம். கேலரியில் போய் எடுத்து யாருக்கும் அனுப்பலன்னா அனுப்பிக்கலாம். கேலரி ஓப்பன் ஆகி அதில் பாருங்கள், வந்து ஸ்க்ரீன் கேப்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள், அந்த ஸ்க்ரீன்ஷாட் அதுதான் நம்ம எடுத்த ஃபோட்டோ. இங்கேப்பா இருக்கு பாருங்கள், எடுத்த ஃபோட்டோ தான் அது, ஸ்க்ரீன் ஃபோட்டோ தான் அது, பார்க்க ஸ்க்ரீன் மாதிரி தெரியுது. அந்த இதை எடுத்தனால அப்படி இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா வந்து அந்த பட்டன் பவர் பட்டன் அதுவும் வேலை செய்யலை அப்படின்னா நம்ம செட்டிங்ஸில் போய் பண்ணலாம். செட்டிங்ஸ் போங்க, செட்டிங்ஸில் போய் ஓப்பன் பண்ணி மை டிவைஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இப்படி கீழே வந்தீங்கன்னா இந்த பாருங்கள், அக்சபிலிட்டியாக வாயில் நுழைய மாட்டேது, அந்த பச்சை கலர் கையை போட்ட மாதிரி அதை ஓகே பண்ணுங்க. ஓகே, லாஸ்ட் கீழே அவங்க கீழே கீழே வந்தீங்கன்னா அசிஸ்டண்ட் மேன் மெனுன்னு இருக்குதுல, அதில் பக்கத்தில் ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி டச் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஒரு வெள்ளை ஒரு பாக்ஸ் வந்து வச்சுக்கிட்டுல, அதுதான் அந்த மெனு தான் அது. அது அந்த மெனு வந்து ஸ்க்ரீனில் இருக்குது. நம்ம அந்த ஸ்க்ரீனில் எங்கே கொண்டு வச்சுக்கலாம், அதை உங்களுக்கு இஷ்டப்பட இடத்துல வச்சுட்டு. இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனை மட்டும்தான் இது ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு இல்லை, நீங்கள் எதை ஒன்றும் பண்ணலாம். இப்போ நான் வந்து குரோம் ஓப்பன் பண்ணுறேன். இந்த பேஜ் வந்து இதில் ஏதாவது ஒரு ஆளுக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது அந்த நான் அந்த வெளில மெனு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெனுவை டச் பண்ணுங்கள். மெனு டச் பண்ணால் அது எல்லா மெனுவும் இருக்கும், மெனு ஓப்பன் ஹோம் பேக் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே வாங்க அப்படி ரைட்டாக பாருங்கள், கேப்சூர் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்ஸ் எல்லாம் மேலே இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ எடுத்துச்சு, முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் பேக்கில் போங்க, பேக்கில் போய் உங்கள் மெனுவில் பார்த்தீங்கன்னா உங்கள் கேலரியில் போய் பாருங்கள். கேலரியில் பார்த்தா அந்த ஃபோட்டோஸ் நம்ம எடுத்தது அங்கே இருக்கும். இப்படியும் எடுக்கலாம், நான் ஃபஸ்ட்டு சின்ன மெத்தட்லாம் எடுக்கலாம். கேப்சூர் நாளைக்கு ஃபேஸ்புக் வச்சியா பக்கத்தையா அந்த பக்கத்தையா அந்த பக்கத்தையா ஏதாவது இருக்கும் அனுப்பணும், முக்கியமான செய்தியே இந்த இதாக இருக்குது அப்படின்னா பாருங்க, இது வந்து ஃபோட்டோ தான் நம்ம பார்க்குற மாதிரி தெரியுது, நான் எடுத்த ஃபோட்டோஸ் சரியா. இந்த மாதிரி தான் உங்களுடைய மொபைலை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது சரியா. அஸ்ஸலாமு அலைக்கும்.